ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே அக்வேரியம். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஃபிஷ்ஷை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம், நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸும் பார்த்துருக்கோம், அதை பற்றி டீப்பாக நம்ம நிறைய தெரிஞ்சுருக்கிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க், அதாவது நார்மலாக நம்ம பண்ணுற ஃபிஷ் டேங்கை பற்றி நம்ம எப்படி செட்டப் பண்ணலாம், அதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஓகே, ஃபிஷ் டேங்குன்றப்போ இது வந்து மேக்ஸிமம் நான் இந்த ஃபிஷ் டேங்க் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்க்காக சொல்கிறது. ஓகே, நான் அனைத்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீஃப் டேங்குக்கு ஒரு தனியாக செட்டப் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். பட் இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் டேங்க்ஸ் மேக்ஸிமம் நம்ம எப்படி பண்ணுறோம், யூஸ்வலாக இதுதான் காமனாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது. ஓகே, நிறைய பேர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் தான் மேக்ஸிமம் வாங்குறதே. ஸோ அதுக்கான டேங்க் செட்டப் நம்ம எப்படி பண்ணலான்னா, நீங்கள் டேங்க் வாங்கிறதுக்கு முன்னாடி ஸோ என்ன ஃபிஷ் வாங்க போகிறீங்கன்னு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேங்க் சைஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் ஃபிஷ்ஷுன்றப்போ அது ஒரு பெட்டு தாங்க. ஓகே, அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த்தி அக்யூரியம் ப்ரொவைட் பண்ணால் தான் உண்டு. அந்த ஹெல்த்தி அக்யூரியம் கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் குவாலிட்டி கொடுக்குறீங்க, எந்த டேங்க் சைஸ் கொடுக்குறீங்க, டேங்க் மேட்ஸ் என்ன, டேங்க் டெக்கரேஷன் என்ன, அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்னு எல்லா விஷயமே உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷை வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோடய க்ரோத் இருக்கும். ஸோ அதோட உங்களுக்கு பெனிஃபிட் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த லைஃப் டைமும் அதோடய ஃபிஷ்ஷோட லைஃப் டைமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃபிஷ்ஷு நம்ம டேங்க் வாங்கிட்டால் மட்டும் பார்த்தா அதில் நீங்கள் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், நல்ல லைட்டிங்கு, டெக்கரேஷன், சப்ஸ்ட்ரேட்டு, அப்புறம் ஃபில்ட்ரு எல்லாமே நம்ம பக்காவாக பார்த்து வாங்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபிஷ் வாங்குறீங்கன்றத செட்டப் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேங்க் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் ஃபிஷ்ஷஸ் தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸ்மால் சைஸ் டேங்க்லாம் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், என்னென்னா ப்ளஸ் என்னென்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இருக்கும். இப்போ ஸ்மால் சைஸ் வாங்கிட்டீங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஃபிஷ்ஷை வாங்குறீங்க, இப்போ 2 இன்ச்சில் 3 இன்ச்சில் வாங்குறீங்க, ஆனால் அது வந்து என்னென்னா அப் டு 7 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். அதுக்கு மேலேயும் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்கிறது இருக்குது. அப்போலாம் வாங்குறீங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே வச்சு வளர்க்கணுன்றப்போ அந்த டேங்க் வந்து வளர வளர அதுங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் என்னென்னா அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் வளர வளர. அதுக்கு நீங்கள் புதுசாக இன்னொரு டேங்க் செட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் மீடியம் சைஸாக வாங்கிக்கோங்க. ஓகே, இல்லை இப்போதைக்கு இது போதும், இன்றைக்கி நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது டேங்க் சைஸுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன அந்த ஃபிஷ்ஷு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஃபிஷ் டிசைட் பண்ணுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன டெக்கரேட்டிவ் கொடுக்கலாம், அதுக்கு என்ன வாட்டர் சூட்டபிள், என்ன டெம்பரேச்சரில் போடணும்னு எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. நார்மலாக நம்ம செஞ்சு கொடுக்குறது ஒரு இருக்குது. ஓகே, நார்மல் லோக்கல் டேங்க்ஸ், அதில் கிளாஸ் வெரைட்டி கிளாஸோட எம்எம் இது தான் மாறும், திக்னஸ் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து நார்மலாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடாக இருக்குது, இம்போர்ட்டடில் வித் ஸ்டாண்டும் இருக்குது, வித் அவுட்டு ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ இம்போர்ட்டட் டேங்குக்கும் நார்மலுக்கும் என்னென்னா, நார்மல் டேங்கில் வந்து நீங்கள் டேங்க் மட்டும்தான் கிளாஸ் ஐட்டம் அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாண்டு வேணால் நீங்கள் தனியாக வரும். ஆனால் இம்போர்ட்டட் அப்படி இல்லை, இம்போர்ட்டடில் ஸ்டாண்டோடையும் இருக்குது, ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா அதில் எல்லாமே மோட்ரு, ஃபில்ட்ரு, லைட்டிங்னு எல்லாமே அட்டாச்சாக இருக்கும். ஸோ எதுவுமே நீங்கள் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக வெளியே வாங்க வேண்டியதாக இருக்காது. இதுதான் இம்போர்ட்டடுக்கும் லோக்கலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ லோக்கல்னால் நீங்கள் எல்லா ஐட்டமும் தனித்தனியாக வாங்க வேண்டியது இருக்கும், இம்போர்ட்டட்னால் அதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காம்போ மாதிரி அது அது எல்லாமே அட்டாச்சாக இருக்கும். அதனால தான் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் வராது. இம்போர்ட்டரில் இன்னொன்று என்ன பெனிஃபிட்னால் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வாரண்டி உண்டு, கேரண்டி உண்டு, எதுவும் டேமேஜஸ்னாலும் வந்து சரி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, வாட்டர் லீக்கேஜ்னாலும் நாமளே பண்ணிடலாம். பட் லோக்கலில் வந்து வாட்டர் லீக்கேஜன் நாம் ரெடி பண்ணுறது வேணால் ஓட்டிக்கலாம், மற்றபடி அதுக்கு வந்து வாரண்டி கேரண்டிலாம் அவ்வளோவா வராது. ஓகே, ஸோ நீங்கள் வாங்குகிற மோட்ரு ஃபில்ட்ரு அதுவுமே நீங்கள் என்ன குவாலிட்டியில் வாங்குறீங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்து சாரி டேங்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுனா ஒரு டேம் க்ளாத், அதாவது ஈர துணியை வச்சு நீங்கள் இன் அண்ட் அவுட் இந்த சைடும் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சோப் வாட்டரோ டிட்டர்ஜென்ட்டோ இல்லை அதர் கெமிக்கல் ஐட்டம்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஈர துணி வச்சு ஜஸ்ட் இன்சைட் அவுட் சைடு நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும்.
அப்புறம் அதை டேங்க் எங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணலான்றத ஃபஸ்ட்டே பார்த்துருங்க. ஏன்னா நீ வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ளேஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி ஈர கையோடு தயவு செஞ்சு அதை எப்போதும் நகர்த்தலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுனாலும் ரொம்பவே வேஸ்ட்டுங்க, நீங்கள் காப்பண்ண செலவழிச்சு எல்லா காசுமே வேஸ்ட்டாக போயிருக்கும். ஓகே, ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எந்த ப்ளேஸில் வைக்கிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, டைரக்ட் சன்லைட் இல்லாமல் இருக்கணும். அந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் லவுட் ஏரியாவாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சில ஃபிஷஸ் வந்து பயப்படும். அதனால் காமாக இருக்கிற ஏரியா, அதுமாரி கொஞ்சம் லைட்டிங் இருக்கிற ஏரியாவாகவும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நியர்பை என்னென்ன பண்ணணும், அவுட்லெட், அந்த எலக்ட்ரிக்கல் அவுட்லெட் அதான் எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்ஸ் இருக்கணும். அந்த கேபிள்ஸ்லாம் நீங்கள் மாட்டணும்ல, ஸோ அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி நியர்பை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து இங்கே உங்களுக்கு நியர்பை கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் பக்காவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹீட் சோர்ஸ் இல்லைன்னா ஏர் கண்டிஷன் பக்கத்தில் வைக்காதீங்க. அதே மாதிரி டைரக்ட் சன்லைட் வேணால் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வச்சிங்கன்னா நிறைய அழுகெல்லாம் வளர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரேவல் வந்து யூஸ் பண்ணுறவங்க சிலர், ஓகே, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேங்கில் செட் பண்ணுங்கள். ஓகே, டேங்கில் செட் பண்ணுங்கள். சிலர் சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றவங்க சப்ஸ்ட்ரேட்டு, இல்லைனா ஸ்டோன்ஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுவோம். வாட்டர் ஆட் பண்ணுவோம், மொத்தமாக ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ஃபில் பண்ணுவோம் டேங்கை. ஓகே, வாட்டர் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வாங்குகிற ஃபிஷ்ஷோட அதாவது அந்த டேங்க் டெம்பரேச்சர் என்னன்றதை நீங்கள் வாங்குறப்ப அக்ரியம் இதை கேட்டுக்கோங்க. அந்த டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ரூம் டெம்பரேச்சர் தான் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து என்ன டெக்கரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்க போகிற ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கு என்னது லாட்வாக் போட்டு இல்லை லைவ் லைவ் பிளான்ஸு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு, ஃப்ளோட்டிங் பிளான்ஸு, இந்த மாதிரி உங்கள் ஃபிஷ்ஷுக்கு எந்த மாதிரி பண்ணலாம், ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அதில் டேரெக்டாக ஊற்றக்கூடாது. ஓகே, கொஞ்சம் நேரம் அந்த மேக்ஸிமம் இந்த பிளாஸ்டிக் பேக்கில் தான் கொடுப்பாங்க. அது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அக்வேரியம் டேங்கில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க. ஓகே, ஒரு 15 to 20 minutes அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes அதை வைங்க. ஓகே, அந்த டெம்பரேச்சரும் இந்த டெம்பரேச்சரும் கொஞ்சம் ஈக்குவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வாட்ரு, இது மேக்ஸிமம் அப்படி கிடையாது பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வாட்ரு அந்த நம்ம அக்வேரியம் டேங்கில் இருக்கிற வாட்டரை கொஞ்சம் இந்த பேக்கில் இருக்கிறத ஊற்றிட்டு இந்த பேக்கில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெட்டால் நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து அதுக்கப்புறம் இதில் நம்ம அக்வேரியம் டேங்கில் போட்டோம் போடணும். ஓகே, அப்போ தான் டெம்பரேச்சர் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி காமிக்கலாம். ஸோ டைரெக்டாக அந்த பிளாஸ்டிக் பேக்கில் இருக்கிற வாட்டரை நீங்கள் இதில் ஆட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஏன்னா வாட்டர்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ அந்த வாட்டரில் ஹார்ட்னஸ் நம்ம செக் பண்ணுவோம், பிஹெச் லெவல், டெம்பரேச்சர் எல்லாமே பக்காவாக செக் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஸோ ரெண்டையுமே மிக்சப் பண்ணிடாதீங்க. நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப க்ளீனாக கிளியராக இருக்கிற வாட்டராக இருக்கணும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே, ஏன்னா ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் வந்து முக்கியமாக வாட்டரில் தாங்க இருக்குது, மேக்ஸிமம் வாட்டரில் தான் இருக்குது. வாட்டர் கொஞ்சம் குளிட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுறதே. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஃபிஷ்ஷு நீங்கள் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இல்லைன்னா நீங்கள் பிளான்ஸ் ஃபிஷ்ஷெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லீக்கேஜ் ஏதாவது இருந்துன்னு வைங்களேன், அது ரொம்ப உங்களுக்கு தான் டைம் இருந்தால் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபிஷ்ஷு முக்கியமாக என்னென்னா புதுசாக நீங்கள் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடனே ஃபிஷ்ஷை போட்டுறாதீங்க. அது ஒரு 24 hours என்ன பண்ணணும்னா நீங்கள் ரன் பண்ண விடுங்க. ஓகே, 24 hours, 1.5 days, 2 days கூட எடுக்கட்டும், அந்த டேங்க் கொஞ்சம் ரன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபிஷ் வாங்குறீங்களோ அதை நீங்கள் உங்கள் மெயின் டேங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதே உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். அதே மாதிரி ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்ட்ரு இருக்குதுங்க, மெக்கானிக் ஃபில்ட்ரு, கெமிக்கல் ஃபில்ட்ரு, பயாலஜிக்கல் ஃபில்ட்ருனு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபில்ட்ரில் ஹெவி பவர் ஃபில்ட்ருன்னு. ஸோ உங்கள் டேங்குக்கு உங்கள் ஃபிஷ்ஷுக்கு எந்த மாதிரி தேவைப்படும் அப்படின்றத நீ அக்வேரியமில் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு நல்ல சஜஷன் பண்ணக்கூடாங்க. ஹீட்ரு வேணுன்றவங்க ஹீட்ரு வாங்கிக்கலாம், ஏன்னா அது ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ அதை வச்சுனிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். லைட்டிங் கொடுங்க, ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும் ஃபிஷ்ஷுக்கு. ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் நான் என்ன சொல்லிட்டேன்னா எவ்ரி வீக் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாரி ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா ஃபில்ட்ரு காட்டுறச்சு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். வாட்டரில் ஏதோ கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஃபில்ட்ரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் காமனாக பண்ண வேண்டிய விஷயங்கள்.
இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் டேங்க் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம், ஃபிஷ்ஷு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எங்களுக்கு கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. It's caught in the crossfire.